கேமர்ஸ், வெல்கம் டு பிசி தமிழா. நீங்கள் பதிவு பிசி தமிழா சேனல், நான் உங்கள் பிசி தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா, எப்படி கேடிஎம் ஆர்சி 390 மோட ஜிடிஎஸ் சான்ட்ரியஸில் இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட ஒரு குட்டியில் பெரிய கேம் பிளேயர் ஏதோ ஒன்று சொல்லிதான் அதோட கேம் பிளேயும் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கீழே கிரெடிட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணி நம்ம சேனலில் போடுறவோ ஒரு வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு ஒரு ஃபைல் தேவை. அந்த ஃபைல் இதுதான் கேடிஎம் ஆர்சி 390 இருக்குல்ல. ஸோ அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தேவை. இந்த அப்ளிகேஷன் வேணும்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஆர் வெப்சைட்டில் தான். ஸோ ஜிடிஆர் வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா நேராக அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் தான் ரீடைரக்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த ஜிப் ஃபைலை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். கேடிஎம் ஆர்சி 390 மோட் ஃபைலு அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஃபைல் இருக்கும். அதில் ஒரு அப்ளிகேஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டபுள் டேப் பண்ணணும். ஸோ டபுள் டேப் பண்ணதுக்கப்புறம் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துடலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் மேலே மாடல் டு ரீப்ளேஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபேர் அவங்க கொடுத்த பைக்குக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணாமல் நான் ஒரு பைக் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த என்ஆர்ஜி 500 பைக்குக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த பைக்கில் அந்த பைக் பிடிக்கல, வேறு பைக் வேணும்னா நீங்கள் வேறு பைக்கு கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த பைக்கு பர்சனலாக பிடிக்கும். அதனாலே நான் இந்த என்ஆர்ஜி 500 பைக்குக்கே நான் கேடிஎம் ஆர்சி 390 இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த பைக்கு நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்றேன். பை தமே இந்த மோட நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ ரீஇன்ஸ்டால் தான் பண்ணுறேன். அதனால் எனக்கு அப்படி காட்டுச்சு. பை தமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது அப்படி உங்களுக்கு காட்டாது. ஸோ இப்போ நம்மளுக்கு மோட் சக்ஸஸ் த மாடிஃபிகேஷன் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸெட்ரா ப்ளா 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 ப்ளா. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் நம்மளோட ஜிடிஎஸ் சான் அண்ட்ரியாஸ் கேமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே தான் கேமு. பை தமே இதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளியோ ஃபைலில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இங்கே வெளியே க்ளியோ 4 ஒரு ஃபைல்ஸ் இருக்கும். ஒரு ஃபைல் இல்லை, ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு 8 என்னவோ இருக்கும். ஸோ இந்த 8 ஃபைல்ஸையும் கொண்டு போய் 4 ஃபைல்ஸ் மொத்தம். ஸோ இந்த 8 மொத்தமாக சேர்த்துட்டு போய் நீங்கள் ஜிடிஎஸ் ஆண்ட்ரியாஸில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மோட்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ முதல்ல இப்போ ஜிடிஎஸ் ஆண்ட்ரியாஸ் கேம் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஜிடிஎஸ் ஆண்ட்ரியாஸ் கேமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ கேமுக்குள்ளே நம்மளது சிஜே நிற்கிறார். ஸோ நம்ம வழக்கமாக செய்கிற வேலையை இப்போ செஞ்சுருவோம். முதல்ல ஆசல்டல் ட்ரெயினர் ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான எல்லா சீச்சையும் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ பிளேயர் கார்டு போடணும், அன்லிமிட் ஹெல்த்து எக்ஸட்ரா ப்ளா ப்ளா ப்ளா. ஸோ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் வெஹிக்கல் ஆப்ஷன்ஸில் வெஹிக்கல் கார்டு மோடு முதல்ல தள்ளி போயிருவோம். ட்ராக்ல இருக்க ட்ரெயின் ஏற்றிடும். எப்பா அந்த ட்ரெயினை பட் முக்கியமான மோடு ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே ஆன் பைக்கு. ஸோ வாண்டட் லெவலாக நோல வச்சுருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையாக நம்மளோட விஷுவல் காஸ்ட் பண்ணர் ஓப்பன் பண்ணணும். ஸோ எப்படி இந்த விஷுவல் காஸ்ட் பண்ணர் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரிலனா அதுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு H+7 கிளிக் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே கேட்டகரிஸ் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் குரூப்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் மோட்டார் பைக்ஸ், அதில் நம்ம எந்த பைக்கு கொடுத்தோம், இந்த என்ஆர்ஜி 500 தான் கொடுத்தோம். ஸோ இப்போ என்ஆர்ஜி 500 கிளிக் பண்ணணும். போட்டு தக்காளி வேற லெவலு. ஸோ நம்மளோட கேடிஎம் ஆர்சி போட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீலிங்லாம் தூக்குது. இருங்க ஹார்ன் அடிச்சு பார்ப்போம். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஹைவேல ஒரு ட்ரிப் அடிச்சு பார்ப்போம். இதை வச்சு ஐ மீன்ஸ் ட்ரிப்னா என்ன சொல்ல, ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம்ண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அதை நேராக ஹைவே நம்மளுக்கு இங்கே தான். ஓ ஓ ஓ பத்து போடா. ஓ ஓ ஓ என்னத்துக்கு இங்கே ஏதோ பேங்க்கெலாம் வண்டியை கொண்டு போகிறாங்கப்பா. அது செக்யூரியாக எந்த வேலைக்குனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. நமக்கு அது தெரியலங்கனால தான் நம்ம கமெண்ட்டில் வந்து பண்ண சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அது என்னது புக்காட்டி 10,000 நினைக்கிறேன். புக்காட்டி இல்லைப்பா, சாரி வேறு தான் ஒன்று சொன்னார். பிஎம்டபிள்யூ 1000S ஏதோ ஒன்று சொன்னார், பைக் மாடல் அதை சொன்னார். பை தவே அந்த கமெண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த கமெண்ட்டுக்கு வந்த பைக்கை சர்ச் பண்ணி பார்த்தேன். பை தவே அதுக்கு S1000 தான் கிடச்சிது, அந்த மாடல் கிடைக்கல. அதுக்கு டிசைன் ஒரு இத்து போனது. அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்லி டேவிட்சன் பைக்கை பார்த்தீங்கன்னா மோட் இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட போகிறோம். அது வேணுமானு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நல்ல பிரிட்ஜ் மேலே ஏற்றிட்டு போய் ஒரு நல்ல வியூவில் வண்டியை ஓட்டுவோம். போட்டு சன்செட் டைமில் போகிறோம்னு நினைக்கிறேன். லைட் ஹெட்லைட்ஸ்லாம் வேறு லெவல். ஓ ஓ ஓ ஓ ஏ
இடிக்குது என் கேட்டியை மாசி திரும்பி இடி தான் கிடச்சா திருக்கு போசங்க போடிக்கு போசங்க. ஸோ நம்ம அப்படியே இவங்க சினிமேட்டிக் மோடில் போடுவோம், சினிமேட்டிக் மோடில் போட்டு வண்டியை ஓட்டும் சூப்பராக இருக்கும். ஓ ஏதோ படம் எடுத்த ஃபீல், ஹாலிவுட் படம் மாதிரி ஏற்கு அப்படியே வண்டியை திருப்பி சிட்டியில் ஏதோ பிரச்சனை அதனால சிஜே வண்டியை திருப்பி விடுறாரு சிட்டிக்கு போட்டு தக்காளி வரலு ஒரு சூறா வேலை கிளம்பி எதே செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ காப்பிரேடிஸ் கொடுத்துருவாங்களே பரவாயில்ல. ஆனால் கேம் ரொம்ப நேரமாக 15 FPS மெயின்டைன் ஆகுது, 15 FPS கிடைக்கிறதே பெருசு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பிரேக் லைட்லாம் தத்ரூபமாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல. இவ்வளோ கலவரத்துல அந்த பிரேக் லைட்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இருங்க நம்ம கேமரா ஆங்கிளை கரெக்டாக வச்சுவோம். ஸோ இதுதான் நம்ம சிட்டிக்குள்ளே வண்டியை விட்டுரும். ஸோ இந்த வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிசி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் போட்டி நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.